ஆறு எட்டு பன்னெண்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஆறு எட்டு பன்னெண்டுலே போயிடலாம். சூட்சுமாவில் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். சுபத்துவம்ன்றது நான் கொஞ்சம் நகாஸ் வேலை பண்ணி தான் சொல்கிறேன், அதை நானாக உருவாக்கி சொல்லலை. ஞானிகள், ஜோதிட கர்த்தாக்கள், ஜோதிடத்தை நமக்கு அருளியவர்கள் சுபம், அதாவது சுபத்துவம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப ஒலி கூடிய நிலையில் வானத்தில் பறக்கிறவன், வானத்தில் கிரகங்கள் சுப ஒலி அமைப்பில் தெளிவாக இருக்கும்போது பிறக்கிறவன் கொடுத்து வைத்த பிறவியாக இருக்கிறான். அதுதான் நம்ம பௌர்ணமின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பௌர்ணமி அமைப்பில் பிறக்கிறவன் ஒரு நல்ல பிறவியாகவே இருப்பான். அது அவர் வந்து ஒரு உயர் பிறவி தான். சகலத்தையும் நேர்மையான முறையில் சரியோ தவறோ அல்லது அனுபவிக்க பிறந்தவர். தப்பே பண்ணினாலும் மாட்டிக்காமல் சில பேர் இருக்கிறான் இல்லையா, அதுதான் கர்மான்னு நம்ம வேறு வகையில் கொண்டு வந்துடுறோம். எப்படி கொண்டு வந்துடுறோம், அடுத்த பிறவி இல்லாமல். அதெல்லாம் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். கிரகங்கள் ஒரு ஸ்பைரல் கேலக்சின்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அது என்னமோ என்ன அறியாமல் அதை விழுந்துருச்சு அந்த வார்த்தை. பரவலாக இருக்கணும். ராகு கேதுக்கள் ஆறு எட்டு அச்சில் இருக்கணும். ஆறாம் பாவகம் மிக கொடிய பாவகம், எட்டை விட ஆறாம் பாவகம் தான் ரொம்ப கொடிய பாவகம். மனிதனாக வாழ்வதற்கு தேவையான ஆயுள் எட்டாம் பாவகத்தில் இருக்கு. ஆறாம் பாவகத்துக்குள்ள இருக்கிறதுல எதுவுமே நமக்கு தேவையில்லை, வேலை கூட தேவையில்லை, தொழில் அமைச்சுக்கலாம், முதலாளியாக இருக்கலாம்ல, வேலைக்காரனாக இருக்கிறத விட ஆறாம் பாவகத்தை விட அதிகபட்ச சுபத்துவ விஷயம் வேலை. ஒரு மனுஷன் வேலை செய்கிறத விட தொழில் பண்ணுறது, சொந்தமாக பண்ணுவது, வியாபாரம் பண்ணுறது தான் நல்லது. ஆக ஆறாம் பாவகம், இந்த ஜாதக கட்டத்திலேருந்து ஒரு பாவகத்தை தூக்கிடலாம்னா ஆறாம் பாவத்தை தூக்கிடலாம். மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் ஆறாம் பாவகமும் சற்று குறைவாக எட்டாம் பாவகமும் வச்சிருக்கு. அதனால தான் அது மறைவு ஸ்தானம். அதற்கு கொஞ்சம் குறைவாக பன்னெண்டாம் பாவம் வச்சிருக்கு. இந்த ஆறு எட்டு பன்னெண்டு ஆறாம் பாவகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம், தேவையே இல்லாது. அதில் உள்ள சுபத்துவ விஷயம் அடிமை, நல்ல முதலாளிகிட்ட போய் வேலை செய்யறது, இழிச்சவா முதலாளிகிட்ட, அதுதான் அந்த அடிமை. அல்லது அரச அடிமை, அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம்ன்ற மாதிரி. எட்டாம் பாவகமும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே கொண்டிருக்கிறது, சற்று குறைவாக, கூடுதல் குறைவு அவ்வளவுதான். ஒரு தடவை சனி எப்படி ஆயுள் காரகனானார்னு எழுதியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். முன்னெல்லாம் சொல்றதில்லை, இப்ப நானே சொல்றேன், என்ன பண்றது, தலையெழுத்து சொல்லித்தான் ஆகண்டிருக்கு. ஆயுள் காரகன் ஆனதருடைய சூட்சுமம் என்ன அப்படின்னு சொன்னா, அது கூட யூடியூப் வீடியோக்கள்ல கான்ட்ரவர்சியான சில கமெண்ட்டுகள் இருந்தது படித்தேன். அதாவது எட்டாம் பாவகத்தில் ஆயுள் இருக்கே அப்படின்னு சொன்னா, சனி ஆயுள், சனியிடம் மனிதனுக்கு தருவதற்கு எந்த நல்ல விஷயமும் இல்லை. ஆன்மீகம் கூட ஒரு நிலையில் மனுஷனுக்கு தேவையில்லாது தான் அப்படின்னு தான் வரும். ஆயுள் மட்டும் தேவையில்லையா, ஆயுளும் தேவையில்லாது தான். மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை, ஏனென்றால் மனிதனாக பிறந்ததே தவறு அப்படின்றதான் மத நூல் சொல்லுது. பிறவாமை வேண்டும். ஒரு ஞானியோ, ஒரு சித்தரோ, ஒரு உன்னதமான ஆன்மீக ஆளரோ இறைவனிடம் என்ன கேட்கிறாருன்னா, இனிமேல் பிறவாமை வேண்டும், முக்தி அடையணும். முக்தினா என்ன அர்த்தம் தெரியுமா, அடுத்த பிறவி கிடையாது. ஏழு பிறவி, பத்து பிறவி, பன்னெண்டு பிறவின்னு எந்தையோ கணக்கு சொல்லப்படுது. இனிமேல் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆன்மீக உச்சநிலை. எப்போவுமே லாட்டரல் திங்கிங்க அத்தனையும் சொல்லுகின்ற நான் இதையும் சொன்னால் பிறந்தது தப்புன்னு ஆகுது. புரிஞ்சு வச்சா, இனிமே பிறக்கக்கூடாதுன்னா இப்ப பிறந்தது தப்பு தானே. இனிமேல் பிறக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வேண்டார் கடவுளை, ஆன்மீக உச்ச நிலையை பிறவாமை வேண்டும்னு தான் போகுது. நேரடியா இறைவனோடு கலந்து விட வேண்டும், அதற்கு பெயர் முக்தி.
சொர்க்கத்துக்கு போயிடணும்னு சொல்றாங்கல்ல, சிவலோக பதவி அடைந்தவர் திரும்பி வரக்கூடாது பூமிக்கு. ஒரு மனிதன் ஏழு பிறவிகள் திருப்ப திருப்ப எடுப்பார்னு சொல்லப்படுது. கடைசி இதுவே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும், நேரடியாக முக்திக்கு போய்விட வேண்டும், சொர்க்கத்திற்கு போய்விட வேண்டும், வைகுண்டத்திற்கு போய்விட வேண்டும், சிவலோக பதவி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இனி பிறவாமை வேண்டும், அவையே பிறவாத வர வேண்டும் தானே பாடினா. அதற்கு அர்த்தம் பிறந்தது தவறு, அப்ப அந்த பிறவிய நீட்டிக்க வைக்கின்றதற்கு பெயர் ஆயுள், கரெக்டா? பிறவியை நீட்டிக்கின்ற நீங்கள் இறைவனோடு கலத்தலை, முக்தி அடைதலை, சிவலோகத்திற்கு போவதை, வைகுண்டத்தை அடைவதை தடுக்கின்ற கிரகம் ஆயுளை கொடுக்கும் சனி, கரெக்டா? புரியுதா லேசா? சனிக்கு மனிதனுக்கு தேவையான எதையும் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை. ஆயுள் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதது, செத்ததுக்கு அப்புறம் தான் தேவையில்லைன்னு தெரியும், உயிரோடு இருக்கும்போது தெரியாது. ஆக ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். ஆன்மீக உச்சநிலை என்ன சொல்லப்படுகிறது? இனிமேல் பிறக்கக்கூடாது, இறைவனே எனக்கு இனி பிறவியை கொடுக்காதே அப்படின்ற போது பிறந்தது தப்பு. அப்ப இந்த பிறவியை நாம் இறைவனோடு கலத்தலை. நாம் ஏதோ ஒரு வகையில எல்லா மதங்களும் சொல்றது என்ன, இனிமே வரக்கூடாது. அப்ப வந்து என்ன, பிறந்ததற்கு அப்பால், இறப்பிற்கு அப்பால் ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அதுதான் கடவுள் சாமின்னு ஏதோ ஒன்று சொல்றோம். அது செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், செத்து போனவங்க வந்து திரும்ப நம்ம கிட்ட சொல்றது இல்லை. அவங்க ஆன்மீகத்தில் ஏதோ தவம் தியானம் ரீதியில் நம்ம ஏதோ அதை உணர்றோம். ஞானிகள் உணர்ந்துருக்கிறாங்க, உணர்ந்தவர் நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். கேட்டா ஒரே வார்த்தையில இப்ப நான் ஜோசியத்தை சொல்ற மாதிரி நான் சொல்லவே உனக்கு புரியாதுன்றுவேன். நான் சொல்றேன்ல, என்கிட்ட கேட்பாங்க, நான் அடுத்த கேள்வி கேட்பேன், நான் சொல்றேன் இப்ப பதில், புரியிற ஞானம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்பேன். அதுதான் ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். செத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு எனக்கு தெரியுமியா, நான் சொன்னா உனக்கு புரியுமான்னு கேட்பார் அவர் ஞானி. ஞானி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் வேற, தெரியாமையே வாய் ஜாலக்கில் ஜோதிடராக இருக்கிறவங்களும் வேற. ஆக இந்த அமைப்பின்படி பிறவாத பிறப்பை நீட்டிக்கக்கூடிய ஆயுளை கொடுக்கக்கூடிய எட்டாம் பாவகமும் மனிதனுக்கு தேவையில்லாத பாவகம் தான். அதனால தான் ரெண்டு மறைவு ஸ்தானம். இந்த ஆறு எட்டு இந்த ரெண்டு பாவகங்களும் சரி. இப்போ இன்னும் ஒரு ஜாதகத்தை போடுறேன். இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் தானே இன்னைக்கு இது. இதை வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு கோடீஸ்வர பெண், இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய வாரிசு. ஓ, இப்போ நான் இதை சொல்லியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். அதை கேட்டால் இந்த ஜாதகத்தை சொல்லுங்கன்னா நீங்கள் தலைகளாக சொல்லுவீங்க. சுபத்துவ சூட்சமளுக்கு உதாரணம் இப்போ பாருங்க. இந்த பெண் பூரட்டாதி நான்காம் பாதம், புரட்டாதி நான்காம் மாதம்னா குருதசை, சனி தசை புதன் தசை போய்கிட்டு இருக்கு. இந்த கிரகத்துடைய சிறப்பு சொல்லியிருக்கணும், நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாதகத்துடைய சிறப்பு என்ன, பன்னெண்டுல இருக்கிறது சிறப்பா? பன்னிரெண்டுல இருக்கிற கிரகம் செவ்வா, குரு, புதன், சூரியன். செவ்வா, குரு, புதன், சூரியன், சந்திரதியோ, அவ்வளவுதான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பெண், பிறந்ததிலிருந்து ரத்தின கம்பளம், தங்கத்திலேயே வளர்ந்து லக்ஸரினா சரியாத செல்வம், லக்ஸரி வாழ்க்கை, தரையிலே நடந்திருக்கிறது கஷ்டம். அவ ஒரு பெண், 93 27 10 93. புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த பெண், இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பெண். மேம்போக்காக பார்க்கும்போது இவரே ஒரு ஜோசிய பைத்தியம் வேற, தான் யாருன்னு காட்டிக்காமையே ஜோசியிட்ட போவார். சிம்பிளா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாது, தர்த்தம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட சொல்லுவார், ஒன்றுமே கிடையாது, வாழ்நாள் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த பொண்ணு. கட்டுரையில் ஒன்று எழுதினேன், பீச்சில் விற்கிற 10 ரூபாய் சோள கொண்டையை வாங்கிறதுக்கு பிஎம்டபிள்யூ காரில் போகிறவ,
ஆக இந்த அமைப்பை மாற்றுவது என்னுடைய சூட்சும சுபத்துவ வலு. இங்கே பன்னெண்டுல எல்லா கிரகமும் மறைஞ்சிருச்சு. என்ன மறைஞ்சிருச்சு? லக்னாதிபதியே பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டார். ஐந்திற்குடைய இவருடைய பார்வையில் சொல்லப்போனா பஞ்சமாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டார். எல்லா கிரகங்களும் இப்போ இது வரைக்கும் ஆறு எட்டு எட்டு பார்த்தோம், இப்போ பன்னெண்டுக்கு வந்துட்டோம். பன்னெண்டுல மறைகிறார். சுக்கிரன் நீச்சமாக்கி விட்டார். லக்ஸரியஸ் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கிறவர் யார்? குரு கிடையாது, சுக்கிரன். சுக்கிரன் தான் அதிக ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். அந்த அதிக ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டார். சந்திர ஒலி இதைத்தான் சுபத்துவ சூட்சுமாவலன்னு நான் சொல்றேன். எத்தனையோ பிரபல ஜோதிடர்கள் ஜாதகம் இவர் வேணும்னே ஜோசிய பைத்தியம் அப்படி டெஸ்ட் பண்றதுக்கே கொண்டு போவார். அந்த ஜாதகம் தரித்திர ஜாதகம்னு வாங்க, கம்முன்னு சிரிச்சுட்டு வாங்கிட்டு வருவார். மூன்றாம் பார்வை, மூன்றாம், ஆமா கரெக்ட். சனி சனியை வந்து சந்திரன் மூன்றாம் பார்வையாக பார்ப்பது சின்ன ஒளி குறைவு. பலம் வாய்ந்த சனி பத்தாம் பார்வையாக அத்தனையும் பார்த்தாலும் அதனையும் ஈடுகட்டுவது. சனி யாரு, சந்திரன் யார்? இங்கே பலம் வாய்ந்தான்னு எப்படி சொல்றீங்க? ஒளியால் சொல்றீங்களா? மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால சொல்றீங்களா? சரி, அந்த ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. சரி, இங்க சனி அதிக பாப ஒளியை தருகிறாரா, சந்திரன் அதிக சுப ஒளியை தர்றாரா? அவ்வளவுதான். இப்ப இதுவே ஒரு மைனஸ் தானே. கிடையாது, தப்பு தப்பு. இதுதான் எங்காத்துக்காரர் கச்சேரிக்கு போறாருன்னு போறது. எக்ஸ்ட்ராடினரியா போகக்கூடாது. ஜோதிடத்தை தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் உங்களை குறை சொல்லலை, மெதுவாக தான் புரியும். போகக்கூடாது, இங்கே இப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னு இப்போ புரியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், புரியும். நேரடியாக தான் வரணும். இங்கே சனியின் மூன்றாம் பார்வைக்கு 20-25% தான், சரியா? இங்கே சந்திரனுடைய ஒளி குறைக்கப்படுகிறது. ஆனால் குறைக்கப்பட்ட ஒளியே ஒரு லக்ஸரியஸ் வாழ்க்கைக்கு தேவை போகிறோம். ரொம்ப ஓரம் தான் இந்திரா காந்தி. படிநிலை அந்த ஒளி வித்தியாசங்களை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். அனுபவத்தின் காரணமாக, ஏகப்பட்டதை பார்த்திருக்கிறதன் காரணமாக, ஞானத்தின் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும். நான் இப்ப சொல்றது புரியுதா? இங்கே குறைகள் உங்களுக்கு தெரியும். சனி பத்தாம் பார்வையாக இவ்வளவு பேரையும் பார்க்கிறார். நானே சொல்லிட்டேனே, சனி மூன்றாம் பார்வையாக இங்கே பார்க்கிறார். இத்தனை குறைகள் இருந்தும் இந்த சந்திரனின் ஒளி, நாளைக்கு பௌர்ணமியாக போகின்ற சந்திரனின் ஒளி இத்தனை கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவதற்கு போதுமானது. பூரண சந்திரன் பங்கமில்லாத அமைப்புகள்ல, அவ இந்திரா காந்தி லெவல்ல இருப்பா, அவ பணக்காரி லக்ஸரியஸா வாழ்றா, அவளுடைய அமைப்பிற்கு இது போரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சில நிலைகள்ல நாம் எந்த அமைப்பில் இருக்கிறோம், எவ்வளவுல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அப்படின்றத மட்டும், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்வதற்கு தேவையில்லாத ஜாதகம், தகுதி இல்லாத ஜாதகம். அது அப்புறமா பார்ப்போம். அந்த இடத்துல சூரியன் இருந்தா அப்படியே பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இஃப் பட் அப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்றது ஜோதிடத்துக்கு இல்லை. அதான் நம்ம கற்பனையா போட்டு வேணா, நான் அடுத்து இதை இதை எடுத்துட்டு அப்படியே கற்பனையா போட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்குறேன். இது வந்து இட்ஸ் ரியல். இது ஒரு உயிருள்ள பிறந்த அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையோட ஜாதகம். சரி சரி, ஒரு பாவகத்தை சொல்லுங்க. அதாவது குழந்தையா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், இப்ப எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்? ஏழுக்கு மெஜாரிட்டி இருக்கு. எதனா ஒரு லக்கணம் ஆரம்பிங்க. மீன லக்கணம், மீன லக்னம். திருமணத்தை பத்தி பேசுறீங்க, திருமணம். நீங்க என்ன லக்னம்? மிதுன லக்னம்.
சரி, இப்ப ஏழாம் பாவகம்னு வந்துட்டா, திருமணம்னு வந்துட்டா, ஏழாம் பாவகம் சுக்கரன், இது ரெண்டும். சரி, இந்த மீன லக்னத்திற்கு திருமணமே ஆகல, என்ன பொசிஷன் பார்க்கலாமா? திருமணம் ஆகாத ஒருத்தர் எந்த நிலையில் இருப்பார்? திருமணம் ஆகக்கூடாத ஒருத்தர் எந்த நிலைமையில் இருப்பார்? இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னா, ஏழாம் பாவகாதிபதியும் கலத்திரக்காரகனும் சேர்ந்து நீச்சமாக முடியாது. மீனலக்கணம் எடுத்துக்கிட்டது நல்லதுதான். ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாவார், அல்லது வேற மாதிரியாக வேற மாதிரியா பார்க்கலாம். திருமணம் ஆகாத ஒரு நிலையை பார்க்கலாம். இது ஒரு கற்பனையான ஜாதகம் தான், கிரக நிலை நிலைக்காகத்தான் உங்களுக்கு இப்படி போடுறேன். இந்த அமைப்புல திருமணத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்ப இது உங்களுக்கு புரியுதா, தெரியுதா கண்ணுக்கு? லக்னத்துல ராகு புதன், ரெண்டுல சுக்கரன் செவ்வா, பனிரெண்டுல சூரியன், ஏழுல கேது, பதினொன்னுல குரு, சந்திரன் சனி ஒன்பதுல. இப்ப இதுல ஏழுல ஏழாம் பாவகத்தை சொல்லும் போது குருவை ஏன் நீசமா போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். அடுத்த பாயிண்ட், திருமணமே ஆகலைன்னா என்ன கிடைக்காது? குழந்தை பாக்கியம் கிடைக்காது. உன்னோட ஒண்ணு தொடர்புல தான் கொண்டு போகணும். ஒருவன் ஒருவருக்கு ஒருவர் எப்போது திருமணம் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எப்போது தகப்பன் ஆவார் அப்படின்றதை எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸி. அதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகும். பெரும்பாலான ஒரு 90-95% பேருக்கு திருமணமாகி 1.5 வருஷத்துக்குள்ள குழந்தை கிடைச்சிடும். அப்ப எப்போது தகப்பன் ஆவார் அப்படின்றத கணிச்சோம்னா, குரு புக்தி, 5ஆம் அதிபதி புக்தி, குருவின் இது, அந்த அமைப்புகள் வரும்போது அதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகும். சரி, லக்னாதிபதி வலுவிழந்தால் எதற்காக அவர் பிறந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இங்கே புத்திர காரகனாகிய குரு நீச்சம் அடைகிறார், சனியின் பார்வை வாங்குகிறார் இல்லையா, சனியின் பார்வை. இப்ப இங்க ஏழுல கூட சனியை போட்டாலும் அது சரியா தான் வரும். ஏழுல சனியா போட்டாலும் இங்கே சந்திரனோடு, சந்திரனை ஏன் நீச்சமா போட்டிருக்கேன், 5ஆம் அதிபதி நீச்சம், காரகன் நீச்சம், 7ஆம் அதிபதி நீச்சம். இங்க சுக்கரனை 2ல போட்டதுக்கு இங்க 7ல செவ்வாய் கூட போடலாம். 7ல செவ்வாசனினா இன்னும் கொஞ்சம் சுத்தம். இது ஒரு உதாரண ஜாதகம் தான். இன்னொன்னு, வின் டிவியில பாருங்களேன், 35 வயசு வரைக்கும் கல்யாணம்னு இல்லைன்னு 35 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை கேள்வி கேட்கிற ஜாதகங்களையும் 2, 7, 8 செவ்வாசனி சேர்ந்திருக்கும். நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன் பாருங்க, வின் டிவியில லைவ்ல அப்படியே பதில் சொல்லுவேன். 35 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகல, நான் ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், எங்கேயாவது செவ்வாசனி சேர்ந்துருக்கும் 2, 7, 8 ஓபன் பண்ணி பார்த்தா 2ல 7ல 8ல செவ்வாசனி இருக்கும். இப்போ இந்த அமைப்பை பாருங்க, செவ்வா சனி ராகு கேது ஏழாம் பாவத்தோடு மொத்தமாக தொடர்பு கொண்டு விட்டது. ஏழில் செவ்வா சனி, இங்கே சனி திக்பலம் தான், புதன் திக்பலம் தான், ஏழில் செவ்வா சனி கேது சேர்ந்து ஏழாம் அதிபதி நீச்சமாகி கலத்திர காரகன் சுக்கிரன் அவருக்கு ஆகாத பகை வீட்டில் அமர்ந்து, இங்கே 12ல போட்டால் வலுவாயிடுவார், 6ஆம் இடம் வலுப்பெற்று புத்திர காரகனாகிய குரு நீச்சம், புத்திர ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் நீச்சம். அப்ப இது புரியுதா? ஒரு பாவகத்தோடு செவ்வா சனி ராகு ஒட்டுமொத்த தாக்குதல் நடத்தும் போது காரகனும் வலுவிழக்கும் போது அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, அந்த பாக்கியம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த புத்திர பாக்கியமும் அடிவிட்டு போயிருக்கணும். எல்லாருக்கும் வந்து இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலம் குழந்தை பிறந்துறது இல்ல. இந்த அமைப்பின்படி கம்ப்ளீட்டா 7ஆம் பாவகம் கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த விதி ஏதேனும் ஒரு முனையில பொருந்தி இருக்கும். ஏழாம் லக்னம் மாறி இருக்கும். கூடுதலான இப்ப வந்து புதன் நீச்சன்ற இடத்துல நம்ம அவருக்கு திக்பலத்தை போட்டே ஆக வேண்டியிருக்கு.
அங்கேதான் அவர் நீச்சமாவார். அப்ப திக்பலம். அப்ப இது போல ஒரு பாவகாதிபதியும் காரகாதிபதியும் வலுவிளக்கும் சூழல்கள்ல கண்டிப்பாக ஒருவருக்கு திருமணம் நடக்காது. தசாபக்தி அமைப்புகள் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஜாதகம் வலுவாக நல்ல அமைப்புகள்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தசாபக்தி அமைப்புகள் வீக்கா இருக்கும்போது அந்த தசா அந்த கொடுப்பினை எனப்படும் பாக்கியங்கள் கிடைக்காது. வேற ஏதாவது லக்னம் சொல்றீங்களா? திக்பலத்தையும் தாண்டி நிச்சயமானாலும் பார்வை இருக்கு. திக்பலத்தையும் தாண்டி இங்க ராகவ போட்டுக்கோங்க. நான் வீக்குன்னு தானே சொல்ல வரேன். இது வந்து உண்மை ஜாதகம் இல்லையில. நம்ம வந்து பர்ஃபெக்டா ஒரு ஜாதகத்தை கொண்டு வர முடியாது. பொதுவா உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, அப்ப இங்க வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். பாபத்துவம் எத்தனை கூடுதலாக அமைகிறதோ அத்தனை கூடுதலாக அந்த பாக்கியம் குறைஞ்சுக்கிட்டே போகும். முழுமையான 100% பாபத்துவத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. 10% இருக்கும்போது மனைவியான ஒரு அமைப்பு உண்டு. எல்லாருக்கும் கரெக்டாக கல்யாணம் ஆகுதா? கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? இல்லை. சரி, கல்யாணம் ஆனாலும் எல்லோரும் தாம்பத்திய விஷயத்தில் சுகமாக இருக்கிறாங்களா? இல்லை. ஒரு விஷயத்தை வந்துட்டீங்கன்னா டெப்த்தாகவே வந்துடணும். மேம்போக்காக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சில நேரங்களில் சில விஷயங்களை கான்ட்ரவர்ஷியான சில விஷயங்கள்லாம் கேட்டு அடிதடிக்கு எல்லாம் கிட்டெல்லாம் போயிருக்கிறேன் நான் ஜோசியத்துக்காக. உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உணர்வுகளுக்குள்ளேயே வந்துடலாம். பதன் சொல்லும்போது இப்போ அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது ஒன்று வந்துடுற போது ஏமா நீ வந்து இந்த இதுலேயே நல்லா இல்லையே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேன்றுவேன். 4 சுகத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை கூட ஜோதிடத்தில் சொல்ல முடியும். டெப்த்தாக போனால் ஆழமான அறிவு இருக்கும்போது நிச்சயமாக சொல்ல முடியும். அதை மறுக்கவே முடியாது. அப்போ எதுக்கு நம்ம வந்து ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலாமான்னு வர்றோம்? ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலாமான்னு எதுக்கு வர்றோம்? இவருக்கு இந்த விஷயம் சரியா வராது. ஒரு சுக்கிரன் பாதிக்கப்பட்ட ஆணையும் சுக்கிரன் நன்றாக இருக்கிற பெண்ணையும் சேர்த்து வைக்காதேன்னு ஏன் சொல்லப்படுது? 6 முன்னாடி நேத்து நடந்த சமாச்சாரம், நேத்து தான் ஒரு அழுகதோட பொண்ணு, அத்த பையன் மாமா பொண்ணு. 6 முன்னாடி நான் பொதுவாக அத்த பையன் மாமா பொண்ணை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், பொருத்தமே பார்க்க தேவையில்லைன்னுவேன். அது வந்து வேறு விதமான விஷயங்கள்ல போயிடும். அந்த காலத்தில் அத்த பொண்ணு மாமா பொண்ணுங்களை யாரும் பார்க்கல. உங்கள் தாத்தா பாட்டியும் என் தாத்தா பாட்டியும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணை தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் பொருத்தம் பார்க்கல. ஒரு 6 முன்னாடி ஒரு அத்தை பொண்ணு சொந்த மாமா பையன் கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சேன். கல்யாணம் பண்ணி 3-4 நேத்து வந்தாங்க, ஒரே அழுக. அதுக்கு நான் வேண்டாம்னு சொன்ன காரணம் சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. தாம்பத்திய உறவில் ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்காது. அதாவது அந்த பையனுக்கு வந்து கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு, கடக லக்னம், கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு அந்த பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு சுக்கிரன் ஆட்சி. நேத்து வந்த சமாச்சாரம் அந்த பையனுக்கு கடக லக்னம், அந்த பையன் கடக லக்னம், அந்த பொண்ணு கும்ப லக்னம். அந்த பொண்ணுக்கு சஷ்டாஷ்ட லக்னம் வந்துடுது. அந்த பொண்ணுக்கு சுக்கிரன் 9 இடத்துல ஆட்சி, இந்த பையனுக்கு லக்னத்துக்கு சூரியன் சுக்கிரன் ராகு. தாம்பத்திய விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக வராது. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ரொம்ப அத்திபுத்தமாக இருந்தால் அந்த அத்தை பையன் இதில் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். உள்ளே போய் 10 நான் பார்க்கறது இல்லை. ஒரு 6-8 முன்னாடி நான் சொன்னேன் இவங்களுக்கு நல்லா பண்ணால் நல்லா இருக்காது, வேண்டாம். என்ன காரணம்னு கேட்கும்போது வெளிப்படையாக சொல்லுவேன். தாம்பத்திய உறவுகளில் சில இது இருக்கும். ஏன்னா இவனுக்கு சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து 2 இருக்குது. இவனால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது. உண்மை, சுக்கிரன் பாதிக்கப்பட்டவனால பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ சுக்கிரனோடு இருந்தால் தான் சரியாக வரும். இப்போ நேற்று வந்ததுனால இது எனக்கு ஞாபகம் இருக்குது. நேற்று அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட வந்து ஒரே அழுக கசக்கி கண்ணை கசக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 6 முன்னாடியே சொன்னீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, அண்ணன் மகன் நான் கொடுத்துட்டேன். பிரச்சனை என்னன்னா இதாக வருது. நான் ஓப்பனாகவே சொன்னேன், என்ன மாமா மிருக மாதிரி நடந்துக்கிறானா? ஆமாங்க, ஒரே வார்த்தை, என்னை மனுஷியாகவே நினைக்கல. ராத்திரி ஏன் வருதுன்னு எனக்கு பயமாக இருக்கு. 40 கூட தாங்கலை. மனுஷன் எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட கேட்க மாட்டேங்கிறார். சுக்கிரன் பாதிக்கப்படும் போது 2 நடக்கும். தூரத்தை பொறுத்து
தாம்பத்தியம் மறுக்கப்படும், தாம்பத்தியத்தில் ஆர்வம் இருக்காது. சரி, இப்ப இங்க சுக்கிரன் அவனுக்கு மறுக்கப்படுது, ஏன்னா அவனுக்கு வேற மாதிரியான அமைப்புல எட்டுல இருக்கிறார். சரியான பேர் அவனுக்கு ஆண்டவன் கொடுக்கல. அந்த பொண்ணு பிசிக்கலா உடல் ரீதியா வீக்கா இருக்கா. அவனுக்கு என்ன, ஒரு வாலிபனுக்கு கல்யாணம்னாலே இதுக்கு தான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நினப்பு இருக்கும். அப்ப கெட்டு போன சுக்கிரனையும் நல்லா இருக்கிற சுக்கிரன், நல்லா இருக்கிற சுக்கிரன் நளினமாக ஒரு பெண்ணை நளினமா அணுகி காரியம் சாதிச்சுக்குவார். பெண்கள் விதேயன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். பெண்களால் விரும்பப்படுவார். சுக்கிரன் வலுவானவர், சுக்கிரன் கெட்டவர், பெண்களால் வெறுக்கப்படுவார். சி, இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்ல வைப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? இப்ப இங்க இந்த ஏழாம் இடம் நீங்க கேட்டது அதுதான். ஏழாம் இடம் வலுவிழந்தா ஒருவருக்கு உறவில் ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும். இந்த ரெண்டு பாயிண்ட் தான். அப்ப அது உள்ள போயிட்டு ஆர்வம் இருந்தும் அவருக்கு கிடைக்கலையா? சில பேர் கல்யாணம் ஆகலன்னு வருவாங்க. நான் அது வேற மாதிரி கூட கேட்பேன். 52 வயசுலாம் ஆனா ஒருத்தர ஏதோ ஒரு இதுல கூட 52 வயசு ஆனா கல்யாணம் என்ன ஆகல சார்? சார், என்னையா கல்யாணம் ஆகலன்ற? பொம்பளைனால என்னன்னு உனக்கு தெரியாதியா? ஆமான்னுவார். சார், எனக்கு சான்ஸே கிடைக்கல சார். ஃப்ரெண்டுங்கெல்லாம் காசு கொடுத்து போயிருக்கிறாங்க, அப்ப கூட எனக்கு அந்த தைரியம் வரல. சில விஷயங்கள், ஒரு கிரகம் சுத்தமாக வலுவிழக்கும் போது அந்த கிரகத்துடைய எந்த தன்மையும் அந்த மனுஷனுக்கு கிடைக்காது. சனி சுத்தமா வலுவிழந்தாரா? கடனே கிடையாது அவருக்கு. கடன் வாங்கறதுக்கே பிடிக்காது. பிச்சை எடுத்தாலும் எடுக்கிறவங்க இருக்கிறான், கடன் வாங்க பிடிக்காதவங்க இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? பத்னியே கிடப்பாப்ல, கடன் வாங்க மாட்டார். என் ஒரு ஜாதகத்துல கிரகங்களுடைய காரகத்துவத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு. சரி, நாத்திகன் ஏன் நாத்திகனா இருக்கிறான்? குரு வலுவிழந்திருப்பார். சனி கெட்டுவார், வாயில பொய்ய தவிர வேற எதுவுமே வராது. சனியை பாருங்க, சுத்தமா கெட்டு போயிருக்கும், பாபத்துவமாக இருக்கும். ஒரு கிரகத்தின் முழுமையான காரகத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த என்ன எதற்காகனது, அது இந்த சகோதர காரகன், பூமி காரகன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த உயிருள்ள காரகன் அது, ஜடக்காரகன் அது. ஒரு கிரகம் உயிருள்ள பொருளையும் உயிரில்லாத பொருட்களையும் தரும். அப்ப அந்த உயிர் காரகத்துவம்னு சில இடங்களில் சொல்றேன் இல்லையா. குருவின் உயிர்காரகத்துவம் என்ன? குழந்தை. சுக்கிரனின் உயிர்காரகத்துவம் என்ன? சரி, செவ்வாயின் உயிர்காரகத்துவம், சனியின் உயிர்காரகத்துவம், கரெக்ட், தட் இஸ் த பாயிண்ட். வேலைக்காரன் சித்தப்பா பெரிய பல்லாம் கிடையாது, ஜோசியம் தான், வேற எங்கேயோ இருக்கு. இதை நான் எழுதியிருக்கிறேன். சனியின் உயிர்காரகத்துவம் என்ன? வேலைக்காரன். வேலைக்காரன் வேணல்ல, நீங்க வேலைக்காரனா இருக்கிறது கூட அதுவும் அதுல அடங்கும். லக்னாதிபதி லக்ன அமைப்புகள்ல வந்தாருன்னா வேலைக்காரன். சனியின் உயிர்காரகத்துவம் வேலைக்காரன். சில பேர் வேலைக்காரன் சம்பாதிச்சு கொடுத்து பெரிய ஆள் வரான்ல, அதெல்லாம் சனி சுபத்துவமான அமைப்பு இல்லை. ஆக ஒரு கிரகத்தின் உயிர்காரகத்துவம், உயிர்காரகத்துவத்தையும் ஜடக்காரகத்துவத்தையும் எப்போ எப்படி எந்த நிலைமைகள்ல கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நுணுக்கமான விஷயங்களை தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி கடக லக்னம், கும்ப லக்னம், சஷ்டாஷ்ட லக்னம் உங்களுக்கே லேசாக புரியுது. சுக்கிரன் அந்த பெண்ணுக்கு 9 ஆட்சியாக இருக்கிறார். 9 ஆட்சியாக இருக்கிறார்னா சுபக்கிரகங்கள் திரிகோணங்களில் ஆட்சியாக இருக்கிறது மேன்மையான நிலைமை. சுக்கிரனுக்கு ஏன் கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன், சுக்கிரன் 6-12 மறைய மாட்டார். இந்த மறைவு ஸ்தானங்கள்லேயும் அது ஒரு வித்தியாசமான விதிவிலக்கான கிரகம். மற்ற கிரகங்கள் கருதிங்க எல்லாத்துக்கும் 3, 6, 8, 12 நான்கு பாவகங்கள் மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்படுகின்ற நிலைமையில் சுக்கிரனுக்கு 3, 8 மட்டும்தான் மறைவு ஸ்தானம். அப்போ 3 இருக்கும் சுக்கிரனும் 8 இருக்கின்ற சுக்கிரனும் அதிகமான வலுவிழப்பை கொண்டிருப்பார்கள். அப்ப 8 இருக்கிற சுக்கிரன் ரொம்ப மோசம். சரி, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சாண்டுவாங்க. அந்த 8 இருக்கும் சுக்கிரனோட ராகு, இருள் கிரகமான ராகு சேருகிறார். அப்ப சுக்கிரனை என்ன செய்வார்? மாறுபடுத்தி பண்ணுவார், கொடுமைப்படுத்தி அழ வைத்து இன்பம் காணுவார் பெண்ணை. வந்துருச்சா பாயிண்ட்? ஆக 7 இடம் என்றைக்கு வலுவிழந்து இருக்கிறதோ
உடல் உறவில் நாட்டமின்மை, சரியான உடல் உறவு துணை கிடைக்காமை, நேரடியான தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்கிறது, கல்யாணமே ஆகாம இருக்கிறது, இதற்கு காரகத்துவமான காரக கிரகமான சுக்கிரன் எவ்வளவு? இப்ப இந்த இடத்துல இது வலு விளக்கல. என்னதான் செவ்வாயின் வீட்டில் இருந்தாலும் இரண்டாம் வீட்டில் தான் இருக்கிறார். இவர் வலு விளக்கல. சுக்கிரன் சுத்தமாக வலு விளக்கிறார்ன்றது ராகுவோட சேர்ற நிலைமையில தான், நீச்சமும் ஆகி ராகுவோட சேர்ந்திருக்கிற நிலைமையில தான் சுக்கிரன் நிச்சயமாக வலு விளப்பார். இப்ப என்னன்னா இவர் இங்க ஓரளவுக்காவது சந்திரனுக்கு நேரது, மறுபடியும் மறுபடியும் நான் சந்திரனுக்கு வந்துருவேன், அடிக்கடி நான் சந்திரனுக்கு வருவேன். ஜோதிடத்துல மிக மிக முக்கியமான கிரகம் சந்திரன், அதனாலதான் சுவர்ல பூர்ணச்சந்திரன் எழுதினேன். ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார், சந்திரனுடைய ஒளி எந்த அமைப்புகள் இருக்குன்றத பார்க்கணும். 6-8-12 வந்தோம் இல்லையா, லக்ன ஒளி 6-8-12 விழாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப சந்திர ஒளி ராசிக்கு 6-8 எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். சந்திர ஒளி எங்கே ஒழுகிறது, சந்திரனுடைய ஒளிய சந்திரன் தான் வீல், ஒரு வண்டிக்கு சக்கரம் மாதிரி, லக்னம் வண்டினா அந்த லக்னத்தை ஓட்டுற சக்கரம் சந்திரன் தான். அடிக்கடி நான் சந்திரனை டிவி லைவ்ல கூட பாருங்க, சந்திரனை மேற்கோள் காட்டுவேன். சந்திரனையும் ராசியையும் லக்னத்தையும் பேஸ் பண்ணி அப்படியே நீங்க வரும்போது உண்மையான அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும்.